சேலம் ஆத்தூரில் எம்ஜிஆர் பிறந்த தின விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய முதல்வர் பழனிசாமி, அதிமுகவில் இருப்பவர்கள் அனைவரும் முதலமைச்சர்கள் ஆவதற்கான தகுதி உடையவர்கள் என்றார். ஒரு பழனிசாமி அல்ல, ஓராயிரம் பழனிசாமிகள் அதிமுகவில் உள்ளனர். அதிமுகவில் உள்ளவர்கள் அனைவரும் உயர்ந்த இடத்திற்கு வர முடியும். திமுகவில் சாதாரண நபர் உயர்ந்த பதவிக்கு வர முடியுமா? முக ஸ்டாலின் வரவிடுவாரா? திமுகவில் வாரிசு அரசியல் நடக்கிறது என்றார். கருணாநிதி அவருடைய மகன் என்ற காரணத்தினாலே அவர் ஸ்டாலின் வந்து திமுக தலைவரானார். திரு ஸ்டாலினுடைய மகன் உதயாநிதி என்பதனால என்ன பதவி இளைஞரணி, அவரு 70 வயசு வரைக்கும் இளைஞர் இருந்தார். பிறகு அவருடைய மகனுக்கு கொடுத்துட்டார் அந்த பதவியை. ஆனா இங்க இருக்க அப்படியா இருக்கிறோம், வந்திருக்கீங்க அப்படியா இருக்கிறோம், எல்லாருக்கும் எல்லா பதவியும் கிடைக்குது. அண்ணா திமுக இங்க வாரிசு அரசியல் கிடையாது. நான் முதலமைச்சர் ஆவேன் என்று எண்ணினானா? இல்லை. உங்களை போல் கீழே இருந்து அமர்ந்து கேட்டுத்தான் மேலே வந்திருக்கிறேன். அதே போல இங்கே இருக்கின்றவர்களும் ஒரு காலத்திற்கு உயர்ந்த இடத்திற்கு வர முடியும். அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு மட்டும்தான் நடக்கும்.